லீடிவி தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஸ்டோரி. திருவண்ணவூர் அப்படின்ற ஊர்ல ஸ்ரவந்தின்ற பொண்ணு வாழ்ந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே நல்லா படிச்சு ஒரு பெரிய டாக்டர் ஆகி எல்லாருக்குமே வந்து இளவரசமா நல்ல மருத்துவம் பார்த்து கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசையா இருந்தது. அப்படி இருக்கப்போ அவளுடைய ஸ்கூலிங்கில் சின்ன வயசுல இருந்து எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்லுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஸ்டடீஸில் படித்து கான்சன்ட்ரேஷனோட எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாளாம். அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்ஸுமே நல்லா பாசிட்டிவாக வருமா, நல்ல ரேங்க்ஸ் வாங்குவாளாம், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாளாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய டீச்சர்ஸ் கிட்ட இருந்து இவளுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனும் கிடைக்க ஆரம்பிச்சதான். அவள் பிளஸ் டூ வரைக்கும் நல்லா படிச்சு நல்ல ஸ்டடீஸ்ல நல்ல டேலண்டடா இருக்காளாம். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் டூ எக்ஸாமினேஷன் முடிச்சு ரிசல்ட்டுக்காக ஸ்ரவந்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அடுத்து நான் டாக்டரா சேரணும், காலேஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த பத்தி நிறைய நியூஸஸ் வந்து கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. அது விஷயமா ஒரு டைம் வெளியில போயிட்டு வரப்போ அவளுக்கு எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுறா. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய டாக்டர் ஆகி எல்லாருக்கும் மருத்துவம் பார்க்கணும் அப்படின்ற கனவு கனவாவே போயிடுது. அது நிறைவேறாததால அதே ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டுல பேயா மாறி ஆவியா அந்த காட்டுல வந்து வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அவ டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோட இறந்து போனதால கழுத்துல வந்து ஸ்டெதஸ்கோப் மாத்திட்டு ஆவியஸ் உலாவிட்டு இருப்பாளாம் ஸ்ரவந்தி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் இல்ல வெளியூரை சேர்ந்தவங்களோ அவ வசிச்சுட்டு இருக்கக்கூடிய காடு வழியா நைட் டைம்ல யாராச்சும் அந்த வழியில கடந்து போனாங்கன்னா அந்த மக்களை வந்துட்டு வலுக்கட்டாயமா இழுத்து பிடிச்சு அவங்களுக்கு மருத்துவம் பார்க்குவாளாம் ஸ்ரவந்தி. அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது, அவங்களுடைய உடல்ல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு அவங்க கிட்ட சொல்றது, அவங்களுக்கு இந்த மெடிசன்ஸ் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்றது, அந்த மாதிரி தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருந்தாளாம். இப்போ அந்த மனுஷங்க வந்துட்டு ஆவிய நேருக்கு நேர் சந்திக்கிறதால அவங்க அந்த அதிர்ச்சியிலே வந்துட்டு நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. இப்படியே கொஞ்ச காலங்கள் வந்து போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு திடீர்னு ஒரு நாள் அந்த ஊரை சேர்ந்த ராஜு அப்படின்ற ஒருத்தன் ஸ்ரவந்தி விஷயத்த பத்தி கேள்விப்படாதவங்க அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு அந்த காட்டு வழியா பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ரவந்தி வழக்கம் போல ராஜுவையும் பிடிச்சு அவளுக்கு மருத்துவம் பார்க்க வலுக்கட்டாயப்படுத்துறாங்க. ராஜு, நீ ஆவியா இருக்கியே, நீ எதுக்காக இங்க வசிச்சுட்டு இருக்க அப்படின்ட்டு அவளை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு ஸ்ரவந்தி கோபம் அடைஞ்சு, நீ என்னை பத்தி ஒன்னும் விசாரிக்காத, நானு ஒரு மருத்துவர், உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜு, ஓ எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையா, அது வந்து ஊர்ல ஒரு 10 லட்சம் கடன் இருக்கு, கொஞ்சம் வயல் வாங்கணும்ட்டு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா அதுக்கு பணம் போதல, அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சானா. உடனே ஸ்ரவந்தி ஆத்திரம் அடைஞ்சு, என்ன விளையாடுறியா, என்னை பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுதா, நானு டாக்டர்னு உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஸோ நானும் உன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் கேட்டேன், உன்னுடைய சொந்த கதை சோக கதையை கேட்கல அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே வந்துட்டு ராஜு சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு போன வாரம்தான் நிச்சயமாகிருக்கு, எனக்கு இன்னும் 2 வாரத்துல கல்யாணம், அதுக்கப்புறம் குழந்தை கொட்டிங்க போறேன்னா அவங்களுடைய லைஃப் என்ன செய்ய போறேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ட்டு அதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே ஸ்ரவந்தி, ஓஹோ உனக்கு ஃபியூச்சர்ல பிறக்கக்கூடிய குழந்தைங்களை பத்தி தான் உனக்கு பயமா அப்படின்னு கேக்குறாங்க. ராஜுவும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்கள வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் ஸ்ரவந்தி ராஜுக்கு குடும்ப கட்ட ஆப்ரேஷன் பண்ணி விட்டுடுறாங்க. ராஜுக்கு மயக்கம் தெளிஞ்ச அப்புறம் தான் ஸ்ரவந்தி சொல்றாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு செய்யப்பட்ட குடும்ப கட்ட ஆப்ரேஷனை பத்தி. உடனே ராஜு ஆத்திரம் அடைஞ்சு, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே, அதுக்குள்ள என்ன இப்படி பண்ணிட்டியே, இனிமே யார் என்ன திருமணம் செஞ்சுக்க போறாங்க அப்படின்ட்டு புலம்ப ஆரம்பிச்சாங்களாம். அதுக்கு ஸ்ரவந்தி, நீ தானே
உனக்கு ஃபியூச்சர்ல பிறக்க போற குழந்தைங்களை பத்தி பயந்துட்டு இருந்த, இப்போ உனக்கு அந்த பயமே தேவையில்லையே, இனிமே நீ உன்னோட லைஃப் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. சிரிச்சாங்களாம். ராஜு அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அதே ஊர்ல ராஜுனுடைய ஃப்ரெண்டு ரவின்னு ஒருத்தங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ரவி அன்னைக்கு புது மாப்பிள்ளையான ராஜுவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ராஜு ரொம்ப சோகமா முகத்துல கொஞ்சம் கூட கலையே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரவி வந்துட்டு, என்னடா நாளைக்கு திருமணத்தை வச்சுட்டு இப்படி புது மாப்பிள்ள மாதிரி இல்லாம எதையோ பறி கொடுத்த மாதிரி சோர்ந்து உட்காந்துருக்கியே, என்ன பிரச்சனை, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்குறேன், நானு இவ்வளோ காலமா உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா தானே இருக்கேன், சொல்லு இதுக்கும் நானு என்னால முடிஞ்ச அளவுக்கு சரி செஞ்சு விடுறேன்னு சொல்றாங்க. அப்புறம் ராஜு தனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும், ஸ்ரவந்தி பத்தின விஷயம் எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. அப்புறம் ரவி வந்துட்டு, சரி இதுக்கு ஒரு முடிவு நானு கட்டுறேன், இனிமே உன்ன மாதிரி யாருமே நம்ம ஊர்ல பாதிக்கப்படக்கூடாது, இப்போ நீ எதுக்கு வருத்தப்படாம இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ரவி அவங்க பிளான் பண்ண மாதிரி அன்னைக்கு நைட்டு ஸ்ரவந்தி வசிச்சுட்டு இருக்க காடு பக்கமா பயணம் செஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஸ்ரவந்தியும் வழக்கம் போல எல்லாருக்கும் மருத்துவம் பார்க்குற மாதிரி ஸ்டெதஸ்கோப்பை மாட்டிட்டு ரவி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ரவி உடனே ஸ்ரவந்தியை பார்த்துட்டு, யாருமா நீ இந்த நேரத்துல இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. ஸ்ரவந்தி, அது நான் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த காடு என்னுடைய சாம்ராஜ்யம், இது நான் வாழ்ந்துட்டு இருக்க பிளேஸ், இங்க நீ என்ன செஞ்சுட்டு இருக்க இவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ரவி ரொம்ப சமார்த்தியமா, நானு அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன், இந்த ஊர்ல ஸ்ரவந்தின்னு ஒரு டாக்டர் இருக்காங்களாமே, அவங்க எல்லாருக்குமே வந்து நல்லா மருத்துவம் பார்க்குவாங்களாம், எல்லா நோயும் குணப்படுத்திடுவாங்களாமே, அந்த விஷயம் நான் அமெரிக்கால கேள்விப்பட்டேன், அமெரிக்கால இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல விதமா ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்காக அந்த பொண்ணை நான் இங்கிருந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸ்ரவந்தியை பத்தி புகழ்ந்து பேசுறத கேட்டதும் ஸ்ரவந்தியினுடைய ஆவி அப்படி வாயான் பொழந்துட்டு, என்னது நம்மளுடைய புகழ் அமெரிக்கா வரைக்கும் போய் சேர்ந்திருக்கா, பரவாயில்லையே அப்படின்னுட்டு அவளை நினைச்சு அவளே தற்பெருமைப்பட்டுக்கிட்டாளாம். அப்புறம் ரவி, என்னம்மா எதுக்காக இப்படி நீ யோசிச்சுட்டு இருக்க, உன்னையே மறந்து யோசிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய விஷயம் கேட்டுடலையே, உனக்கு ஸ்ரவந்தி யாருன்னு தெரியுமா, என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு கேக்குறாங்களா. உடனே ஸ்ரவந்தி, நான் தான் அந்த ஸ்ரவந்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ரவி, என்னது நீ ஸ்ரவந்தியா, நீ ஆவியாச்சியே, நீ எப்படி ஸ்ரவந்தி ஆகுவ அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஸ்ரவந்தி, நான் தான் ஸ்ரவந்தி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு எதிர்பாராத விதமா ஒரு விபத்து ஏற்பட்டுடுச்சு, அதுல நான் இறந்து போயிட்டேன், ஆனாலுமே என்னுடைய கனவு மாதிரி நானு இப்ப இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே நானு மருத்துவம் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்க கேள்விப்பட்ட செய்தி உண்மைதான், என்ன உங்க கூட அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்றா. ரவி, சரி நீ நாளைக்கே இந்த ஊரை விட்டு அமெரிக்காவுக்கு கிளம்பி போயிடு, அதுக்கப்புறம் ஆகக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ரவி கிளம்பி போயிடுறாங்க. தற்பெருமை தாங்காம அந்த ஸ்ரவந்தினுடைய பேயும் அங்கிருந்து அமெரிக்காக்கு கிளம்பி போயிடுச்சு, ரவி சொன்ன பேச்சு உண்மைதான் அப்படின்ட்டு நம்பி அங்க போயிட்டு அவளுடைய வேலையை அங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாள. அமெரிக்காலையும் இதே மாதிரி வரவங்க போறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு வலுக்கட்டாயமா மருத்துவம் பார்த்துட்டு சுத்திட்டு திரிஞ்சாலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.